நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே எடிட்ஸ் தமிழ். என் பேர் வந்து கிஷோர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் ஆயில் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் பார்ட் 1 மட்டும்தான். பார்ட் 2 வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க்காக தரேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து புரியும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு வீடியோவை பார்த்தாலே போதும், அதாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் பெயிண்டிங் பண்ண கற்றுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எடிட்டிங் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும், அது அந்த பெல் ஐகானும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராகன்றது வரும். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஆல்பம்ஸ் அப்படி இல்லைன்னா கேலரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த ஃபோட்டோவுக்கு கீழே அப்படி இல்லைனா மேலே சென்டு அப்படி இல்லைன்னா ஷேர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோட ஸ்கெட்ச் புக்குன்ற ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஆப் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போட லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ நட்ராஜா பென்சில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இமேஜை அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஸோ நான் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எப்படி எரேஸ் பண்ணுறது, ஸோ நீங்கள் எரேஸ் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே டூல்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷஸ் எல்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா லீகசி அப்படின்ட்டு போட்டு இந்த ரெண்டு ப்ரஷஸ் அதான் இவ்வளோ இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ப்ரஷஸு. அதில் நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கெல்லாம் எரேஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தப்பாக எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஸோ பரவாயில்ல, நம்ம பேக் வந்துக்கலாம். எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்கும் ஸோ ஒயிட் கலராக, அதை நீங்கள் கொடுத்துட்டு ஆரோ சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஸோ டைமண்ட் ஷேப்பில் ரெண்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ்ஷெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு வந்து போங்க. ஸோ போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்மட்ஜ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ப்ரஷஸ் எல்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங் அப்படின்ட்டு இருக்கும், அந்த செட்டிங்ஸுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோன்றதில் 9 செட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரென்த்ன்றதில் 5 செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு போனீங்கன்னா நிப் அப்படின்ட்டு இருக்கும். அந்த நிப்புக்கு போனீங்கன்னா ஷேப் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரஷ் மாதிரியெல்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் அப்படின்ட்டு இருக்கும், ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் 0 செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேக் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ ஸ்மட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து ஸ்மட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெல்லமாக இந்த மாதிரி வந்து ஸ்மட்ஜ் பண்ணணும். ஸோ ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப பெருசாக செட் பண்ணாலும் நல்லா இருக்காது, ரொம்ப சின்னஸாக வந்து செட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 10.8 ஸோ அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்மட்ஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸோ அதாவது நீங்கள் இந்த மாதிரி இழுப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெல்லமாக வந்து ஸோ இந்த மாதிரி வந்து செட் இழுங்க. ஸோ நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து ஸோ வந்து செட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பேக் வரேன். ஸோ ஓகேங்களா? நான் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டேன். பேக் வந்துட்டு நான் இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு சைஸ்ன்றது தேவைப்படுது. ஸோ நீங்கள் சைஸ் எப்படி மாற்றணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டாட் மாதிரி நான் அப்பயே சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்துட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி தள்ளினீங்கன்னா ப்ரஷ்ஷோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் தள்ளினீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஒரு 26 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வரைகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 26ன்றதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோன்னா
ஸோ மறுபடியும் பார்த்தோன்னா ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம தப்பாக வரைஞ்சிட்டோம். ஸோ நம்ம வந்து பேக் போகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய டைம் பேக் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் பண்ணுறது வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்ம லேயர் பாக்ஸில் போய்ட்டு நம்ம ஏற்கனவே டூப்ளிகேட் பண்ணியிருப்போம், அதை பார்த்திங்கன்னா நான் டெலிட் பண்ணிவிடுவேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கம்மியாக வந்து செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்மஜ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் எதுக்கு சாரி டூப்ளிகேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ எதுக்கு டூப்ளிகேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்மஜ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் ஸோ பொறுமையாக ஸ்மஜ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அவசரப்பட்டு நீங்கள் ஸ்மஜ் பண்ணிங்கன்னா ஸோ நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஸ்மஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப கவனமாக வந்து ஸ்மஜ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஸ்மஜ் பண்ணணும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக லைட்டாக இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கா. ஸோ இப்போ லைட்டாக இருக்க அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து ஸ்மச் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கிற ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படி தள்ளி விட்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரியே தெரியும். ஸோ முன்னே இருந்ததோட இப்போ வந்து பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம சென்டரில் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஸோ நான் இப்போ பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க, அப்படியே கிறுக்கி விடுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸோ கம்மியாக செட் பண்ணிட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இந்த பக்கம்லாம் ஸ்மஜ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின், அதாவது எங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்மஜ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் ஸ்மஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கமும் அப்படியே ஸ்மஜ் பண்ணுறேன். ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாகவே பண்ணணும். ஸோ இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து மெயினாகவே இருக்கும். ஸோ நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கரெக்டாக வந்து ஸ்மஜ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இந்த கண்ணுக்கிட்ட, ஸோ இந்த கண்ணுக்கிட்டலாம் பண்ணும்போது ப்ரெஷ்ஷோட சைஸை ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா இரேசஸ் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மஜ் பண்ணிட்டு இருப்பீங்க, இரேசஸ் வந்து ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படியே இரேஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவனமாக வந்து பண்ணுங்கள். ஸோ அடிக்கடி வந்து பார்த்துக்கோங்க எதில் எப்படி இருக்கீங்க, எந்த ப்ரெஷ்ஷில் வந்து இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ரெஷ்ஷஸாக கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து மாறும். அதனால் பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போது இந்த பக்கம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸோ அந்த பக்கமும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ஸ்மஜ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ முடி இருக்கிற இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்மஜ்ஜே பண்ணாதீங்க, நம்ம கடைசியாக ஸ்மஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போவே ஸ்மஜ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னெல்லாம் ஸ்மஜ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியை வந்து ஸ்மஜ் பண்ணலாம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்களும் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மஜ்ஜிக்கிட்டலாம் நீங்கள் அதாவது இந்த கர்வ் இந்த மாதிரி கர்வ் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸோ ரொம்ப வந்து ஸோ கவனமாக பண்ணணும். ஸோ ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்மஜ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த பக்கம் எப்படி ஸ்மெச் பண்ணமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஸ்மெச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அந்த பக்கம் பண்ண மாதிரி இந்த பக்கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கை வந்து ஸ்மஜ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெளிச்சமாக ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா,
ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்மஜ் பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் கரெக்டாக ஸ்மஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டார்க்காக ஒரு இடம் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. ஸோ டார்க்காக இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்மஜ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைட்டாக இருக்க இடத்த வந்து கரெக்டாக வந்து ஸ்மஜ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மூக்கு கிட்ட பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே இழுத்து விடுங்க. ஸோ கீழே இந்த மாதிரி இழுத்து விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து பண்ணுங்கள். ஸோ மேலே இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா இருக்காது, அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கீழேருந்து மேலே இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மூக்குக்கிட்ட பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம புருவத்துக்கிட்ட வந்து பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு புருவத்துக்கிட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ ரெண்டு புருவமே பார்த்தீங்கன்னா டச் ஆகாத மாதிரி வந்து, ஸோ லைட்டு டச் ஆகாத மாதிரி வந்து ஸ்மச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ஸ்மஜ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸோ அந்த லேயர் பாக்ஸுக்கு போகிறோம். ஸோ போயிட்டு இமேஜை பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதடை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மஜ்ன்றது பண்ண போகிறோம். ஸோ இப்போது உதடை ஸ்மஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இன்னுமே வந்து கவனமாக வந்து கரெக்டாக ஸ்மஜ் பண்ணணும். ஸோ ரொம்ப அசிங்கமாக ஆகிடும் ஸோ நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டார்க்காக இருக்க இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக இருக்க இடத்த நம்ம பண்ணோன்னா ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பண்ணலாம் வராது. ஸோ ஏதோ பண்ணுறேன் நானும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேலாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஸோ எதுவுமே வராது. ஸோ நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் வரும். ஸோ நிறைய டைம் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக வந்து வரும் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதடை ஸ்மச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா ஸோ நம்ம ஃபேஸில் இருக்க முடி, ஸோ எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஸ்மச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம போகிறோம். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்மஜ் அப்படின்ட்டு, அந்த ப்ரஷ்ஷை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா செட்டிங்க்கு போங்க. செட்டிங் போயிட்டு நான் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ ஆன்றதில் 19 செட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த்ன்றதில் 16 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டு ஸோ ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்பவே சின்னசாக இருக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 4.2 வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு ஸோ 4.4 ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தோன்னா ஸோ புருவத்தை வந்து ஸ்மஜ் பண்ண போகிறேன். ஸோ இதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 3.5. ஸோ ஓகே இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்மஜ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ஸோ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா ப்ரஷ்ஸோட சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சின்னஸாக வச்சுட்டு வந்து ஸ்மஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஸ்மஜ் பண்ணிங்கன்னா ஸோ ரொம்பவே கேவலமாக வரும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி முடியெல்லாம் ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புருவம்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா விரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்மஜ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா ஸோ அந்த பக்கம் வந்து போகிறோம். ஸோ அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி ஸ்மஜ்ன்றது பண்ணிக்கலாம். நான் அப்பயே சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப வந்து நல்லா ஜூம் பண்ணிட்டு ஒன்று ஸ்மச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ரஷ்ஷோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா சின்னஸாக வச்சுட்டு ஸ்மச் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரெண்டுமே பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் கேவலம் வந்து போயிடும். ஸோ இப்போது நாம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னா மீசை வந்து நான் ஸ்மச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மீசையை பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இந்த மாதிரி இழுத்து விட போகிறேன் இந்த மாதிரி. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மீசையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் போகிறோம். ஸோ அந்த பக்கமும் அதே மாதிரி தான் நான் மீசையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து 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 விட்டுறேன்.
ஸோ ஓகே, இப்போது பார்த்திங்கன்னா நான் மீசையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா இந்த தேடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ கரெக்டாக ஸ்மெஜ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கே இருக்கோ அங்கேருந்து கரெக்டாக பார்த்து ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூடு கூட போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கோடு கூட கோடு கூட கோடு கூட போட்டால் கரெக்டான்றது வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணால் கூட பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் உள்ளே தள்ளுற மாதிரி பார்த்தீங்களா நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இழுத்து இழுத்து விடுங்க, ஓகேங்களா. ஸோ இல்லைனா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க, இல்லைனா உங்கள் இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக வந்து இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் ஏற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி ஆயில் பெயிண்டிங் பண்ணுறவங்கக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக ஒரு 3 ரவுண்ட் ரவுண்டாக ப்ரஷ் வந்து இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதிகமான நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ்ஷில் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு லைட்டாக வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒன்று பண்ணுறது வந்து அந்த ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 3 வந்து வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எடுத்தவொன்னே ஈஸியாகலாம் இருக்காது, நம்ம பழகினவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சொல்ல வரேன். ஸோ நாம் வந்து இந்த பிரஷ்ல தான் பண்ணி ஆகணும். ஸோ வேற எந்த பிரஷும் வந்து நம்ம கிட்ட வந்து கிடையாது. ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ஸ்மெச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா மறுபடியும் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். சாரி, டூப்ளிகேட் பண்ண தேவையில்லை, அதை நான் டிலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லேயரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க பிளெண்டிங் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் லே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷுக்கு வந்து போங்க. ஸோ ப்ரஷ்ஷுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷு நான் வந்து இந்த ப்ரஷ்ஷு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ன்றதில் ஒரு பிளாக் மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு இப்போது அதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னஸாக செட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ஸோ 5 பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதை வந்தனால பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சின்னஸாக பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஸோ நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கருவு மாதிரி ஒரு பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸோ வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லேயர் பாக்ஸுக்கு போய்ட்டு ஒப்பாசிட்டின்றதுல ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக நம்ம செட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்போ கரெக்டாக கூட இருக்கும். இல்லைனா நீங்கள் பிளெண்டிங்கன்றதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நார்மலான்றதை கூட விடுங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் முன்னே விட. ஸோ நான் வந்து அந்த ஓவர்லே தான் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அப்படின்னா லைட் டன் அப்படின்றத கூட கொடுத்து பாருங்கள். ஸோ லைட் டன் கூட பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆ, லைட் டன் கொடுத்தா இன்னுமே தெரில. ஸோ நான் வந்து ஓவர்லேயே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓவர்லேயில் பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நம்மளுக்கு இமேஜ் பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா ஸோ கழுத்தை வந்து நம்ம ஸ்மெஜ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா மறுபடியும் இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்மெஜ்ஜன்றதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை, ஓகேங்களா. இந்த ப்ரெஷ்ஷை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மெஜ்ஜன்றது பண்ணுறேன். நான் வந்து ப்ரெஷ்ஷோட சைஸை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்மெஜ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஸ்மெஜ் பண்ணுங்கள். ஸோ முடியெல்லாம் தெரியாத மாதிரி, ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஸ்மெஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த இடம் அதாவது இந்த மாதிரி இடத்துலலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மெஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் இழுத்து விடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கம் பண்ணால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நீங்கள் இப்படிக்கா இழுத்து விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் பிளாக்காக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து இழுத்து விடக்கூடாது. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் ஸோ அந்த சைடில் வந்து நீங்கள் ஸ்மெஜ் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் நம்ம பேக் கொடுக்கணும்.
ஸோ ஓகே, இப்போ வந்து நான் அதே மாதிரி தான். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ப்ரஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெருசு பண்ணிவிட்டு மஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்மெஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளாக்காக இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக கூட நீங்கள் வந்து ஸோ இழுத்து விடுற மாதிரி கூட இழுத்து விட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு ப்ரஷ் வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதே ப்ரஷ்ஷுக்கு வரணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் மாதிரி போட்டு ஒரு ஆரோ சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் என்ன ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணீங்களோ அந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ரஷ்ஷு உள்ளாரெல்லாம் போயிட்டு நீங்கள் தேட வேண்டிய அதாவது அந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக வந்து ஸ்மெஜ் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மெஜ்ஜே பண்ணல, ஸோ மறந்துட்டேன். ஸோ இப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போது ப்ரஷ்ன்றதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மெஜ்ஜு நம்ம அப்பயே செலக்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ சைஸ்ன்றதில் பார்த்தீங்கன்னா நான் டின்ன்றதை செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ முடி பொறுத்த வரையும் ஸோ அந்த முடி வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி வாரி இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்மஜ்ன்றது பண்ணணும். ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்களே ஸோ முடி வாரி இருக்காங்க. ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து இப்போது ஸ்மஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து இழுத்து இந்த மாதிரி விட்டுடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி இந்த பக்கமும் இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் வந்து இழுத்து விடணும் இந்த மாதிரி இப்போது. ஸோ நான் எரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒழுங்காக எரேஸ் பண்ணேன். ஸோ ஒரு அவசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எரேஸ் பண்ணேன். ஸோ அதை இப்போ நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் கவலைலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோன்னா அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எரேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோன்னா மறுபடியும் ப்ரஷ்ன்றதில் போயிட்டு ஸோ அந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது வந்து எரேஸ் பண்ணுறேன். ஸோ நான் எரேஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் போகவே இல்லை. என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐ மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிட்ருக்கு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து எரேஸ்ன்றது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ முடிக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா எந்த கலரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் சொல்ல கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய ப்ரஷ்ஷுக்கு வந்து போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரஷ்ன்றதை வந்து நான் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கட் பண்ணதே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ நான் வந்து இப்போ ஸ்மெஜ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரஷ்ஷோட சைஸை வந்து ரொம்பவே சின்னஸாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஸ்மெஜ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்மளுக்கு இப்போது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப குட்டிஸாக இருக்குது. ஸோ 5 வந்து நான் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே 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 இந்த மாதிரி இழுத்து விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பண்ணோம்னா ஸோ நம்மளோட ஸ்மஜ் ஸோ இப்போது பார்க்குறதுக்கு முடி ஸோ இதோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் ஸோ மேலே அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் ஸ்மஜ்ஜன்றது பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி பெருசாக ஒன்று சின்னசாக அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முடியதையும் ஸ்மெஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஸ்மெஜ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டுருக்கேன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காதையும் பார்த்தீங்கன்னா ஸ்மெஜ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்மெஜ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அப்படியே பண்ணிக்கிறேன். ஸோ காது தானே பண்ணிடலாம். ஸோ சின்ன சாதம் இருக்கும் காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்மெஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரஷில் ஸ்மெஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மறுபடியும் ப்ரஷ்ன்றதில் போயிட்டு ஸோ இந்த ப்ரஷ்ஷை செட் பண்ணிவிட்டு நான் மறந்துடுறேன் அடிக்கடி. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மெஜ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த முடிக்கு பண்ணுற ப்ரஷ்லேயே வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த ப்ரஷ்லையும் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ரஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷோட சைஸை வந்து ரொம்ப மைன்யூட்டாக செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மெஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மெஜ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் கொடுத்துட்டு ஸோ கேலரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சேவ் கரண்ட் ஸ்கெச் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போதான் நண்பா நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே வீடியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 26-27 நிமிஷம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோட கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து வரும். ஸோ பார்ட் 2 வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்காக கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்து போயிட்டு பாருங்கள். ஸோ அந்த வீடியோவை பார்த்தா மட்டும் முக்கியம் கிடையாது, மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பெல் ஐக்கான் மறக்காமல் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வரும். ஸோ இது போல் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை நண்பா, ஹேவ் அ நைஸ் டே. டாட்டா, பை பை.